கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட நாடக மேடை கட்டடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பூவாளை கிழக்கு ஊராட்சியில் நாடக மேடை வேண்டும் என அப்பகுதி மக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ பாண்டியனிடம் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய நாடக மேடை கட்டி முடிக்கப்பட்டது. இந்த புதிய நாடக மேடை கட்டடத்தை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ பாண்டியன் திறந்து வைத்தார். பின்னர் அப்பகுதியில் உள்ள அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டுகளை கிளைக்கழக நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், மாவட்ட இணைச் செயலாளர் ரங்கம்மாள், ஒன்றிய அவைத்தலைவர் ரங்கசாமி, அதிமுக கவுன்சிலர் வசந்தி சுதந்திரதாஸ் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை குளத்தூர் பகுதியில் விஜய் ரசிகர்கள் மற்றும் மாற்றுக் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அப்பகுதி 65வது கிழக்கு வட்ட கழகச் செயலாளர் எஸ் முருகதாஸ் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழகச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் பாபு தலைமையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அவர்களை சால்வை அணிவித்து வரவேற்ற மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் பாபு வரும் சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை முதல்வராக்க அனைவரும் அயராது பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் வில்லிவாக்கு மேற்கு பகுதி கழகச் செயலாளர் திருமங்கலம் மோகன், பகுதி பிரதிநிதி நித்திஷ், வட்ட பொருளாளர் லோகேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் வடக்கு பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பகுதி அதிமுக இளைஞர் பாசறை செயலாளர் எம் மனோஜ்குமார், எம் விக்னேஷ்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் வடக்கு பகுதி கழகச் செயலாளர் ஜி எம் ஜானகிராமன் முன்னிலையில் மாவட்ட கழகச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி கந்தன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வட்ட கழகச் செயலாளர்கள் முன்னாள் கவுன்சிலர் இ பொன்னுசாமி, பி ஆர் எம் ராமதாஸ், வட்ட பொருளாளரும் கார்த்திகேயபுரம் கூட்டுறவு சங்க துணைத் தலைவருமான எஸ் சங்கர், ஆனந்தி ராமதாஸ், வழக்கறிஞர் பவித்ரா விக்னேஷ்குமார், நித்தியன் முனிராஜ், தாஸ் செல்வகுமார், சதாசிவம், சுதர்சன் சகாதேவன், ராகுல் ரேவந்த், சூர்யா மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகள் உட்பட திரளான கழகத்தினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அதிமுக முன்னாள் அமைச்சர் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. நத்தம் அருகே பரளி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான நத்தம் ரா விஸ்வநாதன் மற்றும் கிருஷ்ணன் கோயில் சங்கரா கண் மருத்துவமனையும் இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் ரா விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைத்து வயதினருக்கும் கண் சம்பந்தமான இலவச மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை வழங்கப்பட்டது. இந்த இலவச கண் மருத்துவ முகாம் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.